கேழ்வரகு இனிப்பு தோசை. அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். அது என்னென்னா, தேங்காய் வெல்லம் ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம மாவு கூட சேர்த்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு ஒரு 4 பத்து தேங்காய் இதுமாதிரி நான் போட்டிருக்கேன். அப்புறம் வெல்லம், பொழிச்ச வெல்லம், கேழ்வரகு எவ்வளோ எடுத்திங்களோ அதே கப்பில் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க வெல்லம் சரிங்களா. இது நல்லா அரைச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க, நல்லா பேஸ்ட் ஆகிடும் சரிங்களா. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் சரிங்களா. நல்லா சூப்பராக இருக்கும், தேங்காயும் வெல்லம் சேர்ந்தாலே ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். அது நம்ம அப்படியே நம்ம வச்சுருந்த அந்த மாவில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன், 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், அதை ஊற்றிடலாம். 1 கப் கேழ்வரகு மாவு, அதில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தோசை மாவு பார்த்து கொடுத்துருங்க பாருங்க, மாவு சூப்பராக கரைச்சாச்சு. இதை இந்த பார்த்து கரைச்சிக்கோங்க சரிங்களா. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/2 நேரம் அப்படியே விட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் சரிங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் மாவு நல்லா ஊறிடுச்சு, அந்த கேழ்வரகு நல்லா உள்ள நல்லா ஊறிட்டுருக்கோம் சரிங்களா. நல்லா இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், நம்ம ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் சரிங்களா. வாங்க இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றிடலாம். கல் காஞ்சிடுச்சு சரிங்களா, லைட்டாக தடியாக ஊற்றிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், இதெல்லாம் தீர்ந்துடும். ஏன்னா வெல்லம்ல டக்குன்னு அடி கொடுத்துரும். இங்கே லைட்டாக தடியாக போட்டுக்கோங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, லைட்டாக எண்ணெய் சைடில் அப்புறம் மேலே கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு சரிங்களா, இப்போது அதை ஜென்டலாக திருப்பி போட்டலாம். அது வெல்லம் வந்து நல்லா கருப்பு வெல்லம், அதனால தான் உங்களுக்கு கலர் இப்படி இருக்குது சரிங்களா. ஆனால் தேயில டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ஸ்லோ ஃப்ளேம் தான் வச்சு பண்ணுறேன், இன்னும் ஒரு 1 மினிட் இந்த பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்பாவுக்கு பதிலாக. சரி டேஸ்ட் பண்ண. டேஸ்டியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழ்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.